வணக்கம் நம் யூடியூப் சேனல் நேயர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாட்டில் வந்து எப்படி மேக்கிங் பண்ணுறோம் அப்படின்றது, அதாவது பாட்டில் செய்கிறது எப்படி அப்படின்ற வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் கடையில் போய் தண்ணி தான் வாங்கி குடிச்சிருப்போம். தண்ணி பாட்டில் ஒரு பாட்டில் கொடுங்கன்னு சொன்னால் அவங்க 20 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அந்த பாட்டில் தான் நம்ம தண்ணியோட தான் பார்த்துருப்போம். ஸோ தண்ணி இல்லாமல் நம்ம இது வந்து எப்படி வந்து இதை மேக் பண்ணுறோம் அப்படின்றத எம்டி பாட்டில். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்து பிளாஸ்டிக்கை உருக்கி இந்த மாதிரி வந்து சிம்பிளாக அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டு வந்து செஞ்சுக்கிறாங்க, அதாவது ஒரு டியூப்பு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதில் வந்து முனையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மரம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி வந்து இதை எடுத்து ஒரு ஹீட்டர் மூலமாக அப்படியே ஒரு லேயரில் விடுறாங்க. ஸோ அது அப்படியே வந்து அந்த ஹீட்டருக்குள்ளார அப்படியே போயிட்டு வெளியே வருது. ஸோ ஓரளவு வந்து ஹீட்டாக்கப்பட்டதும் அதை என்ன பண்ணுறாங்க, ஹைட்ராலிக் மூலமாக அதை வந்து ஏர் அடைக்கப்படுகிறது, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதை வந்து எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க ஒரு மிஷினில் வந்து நம்ம வைக்கிறோம், டையில் பொருத்தப்படுது. ஸோ அந்த இப்போ டையில் வந்து கீழே பார்த்தோம்னா பிளாங்காக இருக்கும், மேலே மட்டும் அதில் ஸ்ட்ராங்காக ஒரு ப்ளீட் மாதிரி தட்டையாக நின்றுட்டுருக்குறோம். கீழே அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த டை வந்து சும்மா இருக்கும் பிளாங்காக. ஸோ அதில் வந்து ப்ரெஷராக வந்து காற்று உள்ளே அழுத்தப்படுது அந்த அந்த சின்ன குப்பிக்குள்ளே. ஸோ அப்படியே அவ்வாறு அழுத்தப்படும் போது அந்த பிளாஸ்டிக்கானது மிகவும் முடிவடைந்து, ஏன்னா ஏற்கனவே வந்து அது ஹீட்டாக்கப்பட்டு வெளியே வருகிறது. ஓரளவு ஹீட் இருக்கும்போது பிளாஸ்டிக்கானது நல்ல பலூன் போன்று விரிந்து பெரிய பாட்டிலாக மாறுகிறது. அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 1 லிட்டர். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த லேயர் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வந்து இது உள்ளே போகுது கன்வேயர் மாதிரி. ஸோ இது வந்து ஹீட்டரு, இந்த ஹீட்டருக்குள்ளே போயிட்டு வெளியே வரப்போ ஓரளவு ஹீட்டாக்கப்படுது. இது வந்து ஹீட்டரில் வந்து அது பலூன் மாதிரி ஊதப்படுகிறது. இவ்வளோதாங்க இதில் வந்து பாட்டில் மேக்கிங் வெரி சிம்பிள் ஈஸியான மெத்தட் தான். ஸோ இங்கே பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க இந்த ஃபேக்ட்ரியை பொறுத்தளவில். இதில் வந்து இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய மிஷின், ஆனால் இப்போம்லாம் புது மிஷின் வந்துருச்சு, ஆள் தேவையே இல்லை. இந்த மாதிரி வந்து இந்த மேக்கிங் உள்ள பிறகு அடுக்கி வச்சுட்டோன்னா நம்ம பாட்டுக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரியான மிஷினும் வந்து வந்துருச்சு இன்றைக்கி, ஆட்டோமேட்டிக் மிஷினு, ஆட்கள் தேவையில்லை, ஒரு ஆள் இருந்தால் போதும். அது பாட்டுக்கு வந்து வெளியில் அடித்து தள்ளிக்கிட்டே இருக்கும் பாட்டில். நம்ம பொறுக்கி பொறுக்கி வைக்கிறது தான் நம்ம வேலையே, வேறு ஒன்றும் பெருசாக அதில் வேலை கிடையாது. ஆட்டோமேட்டிக் மிஷினு இது, பழைய மாதிரி மிஷினு. இதை வந்து நம்ம இந்த குப்பியை வந்து எடுத்து எடுத்து அதில் வைக்கிறோம். ஸோ இதான் வந்து அந்த ஹைட்ராலிக்கு பம்பிங் வந்து முறையில் இந்த பாட்டில் வந்துடுங்க, அப்படியே புசுக்கு புசுக்குன்னு வெளியே விழுந்துடும். சின்ன குப்பியை தான் வைக்கிறாங்க, அது வந்து ஊதி என்ன பண்ணுது, பெருசாக பலூன் மாதிரி வெளியே தள்ளிடுது. அவ்வளோதாங்க இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆள்னு வரும். ஸோ அந்த ஆளுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நன்றி, வணக்கம் நேயர்களே.